இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த மூன்றரை பரப்பு காணியும் வீடும் விற்பனைக்காக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த மூன்றரை பரப்பு காணிக்கும் இந்த இடைக்கால வீட்டுக்கும் உரிமையாளர் சொல்கிற பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை 1 கோடி ரூபாய் சொல்கிறார். யாராவது வாங்க விரும்பினீங்க அப்படின்னு சொன்னால் நேரில் போய் பார்த்துட்டு விலை பேசி கழிச்சு வாங்கிக்கொள்ள முடியும். விலை பேச்சுவார்த்தைக்கு உட்படுது. அவர் சொல்கிற இந்த 1 கோடி ரூபாய்ன்றது பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான். யாழ்ப்பாண மாவட்டத்தில் இந்த வீடு எந்த இடத்துல இருக்குது, இந்த வீட்டினுடைய முழுமையான விவரம், இந்த வீட்டில் என்னென்ன வசதிகள் இருக்குது, அது உட்பட இந்த வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான விவரத்தை இந்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். இதுவரைக்கும் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்கன்னு சொன்னால் ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு உள்ளே போய் பாருங்க. யாழ்ப்பாண மாவட்டத்தில் நிறைய வீடுகள் காணிகள் இந்த யூடியூப் தளத்தில் விற்பனைக்காக போட்டு கிடக்குது. சில வீடுகள் காணிகள் நேரடியாக உரிமையாளர் தொலைபேசி இலக்கத்தோடு போட்டு கிடக்குது. சில வீடுகள் காணிகள் தரகருடைய தொலைபேசி இலக்கத்தோடு போட்டு கிடக்குது. இந்த விளம்பர தளத்தில் நீங்கள் ஒருக்கா உள்ளே போய் பாருங்க. இப்போ விற்பனைக்காக இருக்கிற இந்த வீடு சம்பந்தப்பட்ட விவரத்தை பார்ப்போம். யாழ்ப்பாண மாவட்டத்தில் இந்த வீடு எந்த பிரதேசத்தில் இருக்கு அப்படி என்று பார்த்தோம் என்று சொன்னால் யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை பகுதியில் தான் இருக்குது. அதாவது வட்டுக்கோட்டை பகுதியில் எங்கே அப்படி என்று சொன்னால் வட்டுக்கோட்டை சங்கரத்தை சந்தையிலிருந்து ஒரு 500 மீட்டர் தூரத்தில் தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு விற்பனைக்காக இருக்குது. அதாவது வட்டுக்கோட்டை முருகன் கோவிலில் இருந்து அப்படி பார்த்தோம் என்று சொன்னால் 380 மீட்டர் தூரத்தில் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு விற்பனைக்காக இருக்குது. இந்த வீட்டுக்குரிய பிரதான வீதியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சித்தங்கணிக்கு போகிற வீதி, அதாவது வட்டுக்கோட்டை சந்தையிலிருந்து சித்தங்கணிக்கு போகிற பிரதான வீதியிலிருந்தான் இந்த வீட்டுக்கான பிரதான வீதி ஆரம்பிக்குது. இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டை சூழவுள்ள பகுதியில் இருக்கிற விடயத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீட்டுக்கு 4 புறங்களுமே வேலிதான், அதாவது தகரம்தான் அடைக்கப்பட்டிருக்குது, மதில் கிடையாது. அதே நேரம் இந்த வீடு பற்றிய அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீடு என்ன வாசல் வீடு அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம். யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீடு வடக்கு வாசல் வீடாகத்தான் இருக்குது. அதே நேரம் இந்த வீட்டுக்குரிய கிணறை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்குரிய கிணறு குழாய் கிணறு அடிக்கப்பட்டிருக்குது. யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த மூன்றரை பரப்பு காணி வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற விவரங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எத்தனை அறைகள் இருக்குது அப்படின்ட்டு பார்த்தோம்னு சொன்னால் மொத்தம் 3 அறைகள் இருக்குது. அதே மாதிரி வெளியில் ஒரு ஹோல், அதே மாதிரி உள்ளுக்கு ஒரு ஹோல் இருக்குது. அதே போல் ஒரு கிச்சனோட இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு விற்பனைக்காக இருக்குது. இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டை சூழவுள்ள பகுதியில் இருக்கிற பயன்தரு மரங்களை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க உங்களுக்கு தெரிந்திருக்கும். தென்னை மரம் காய்த்து கொண்டிருக்கிற நிலையில் தென்னை மரங்கள் இருக்குது. அதே போல் வாழை மரம் அப்படின்னு சொல்லி பயன்தரு மரங்கள் இருக்குது. இந்த வீடு பற்றிய அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்குரிய வாகன பார்க்கிங் வசதியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்கு முன்னுக்கு விட வசதி இருக்குது. நீங்கள் ஒரு காரையோ ஹயர் வேனையோ பார்க் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த வீடு சம்பந்தப்பட்ட பெரும்பான்மையான முழுமையான தகவலை பார்த்துட்டோம். அடுத்ததாக இந்த வீடு சம்பந்தப்பட்ட விலையும் பார்த்துட்டோம். 1 கோடி ரூபாய் பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை அப்படின்னு சொல்லி யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீட்டை வாங்குறேன்னு சொன்னால் யாரை தொடர்பு கொள்ள வேணும் அப்படின்ற விடயத்தை அடுத்ததாக பார்ப்போம். இந்த வீட்டை வாங்க அப்படின்னு சொல்லப்படுகிற இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த கண்டக்ட் நம்மளோட கண்டக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீட்டை நீங்கள் விலை பேசி வாங்கிக்கொள்ள முடியும். யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. இதே போல் உங்கள்கிட்ட வீடுகள் காணிகளை நீங்கள் விற்பனை செய்ய போகிறீங்க, அதே மாதிரி வாடகை கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் எங்கெந்த தளத்தில் விற்பனை செய்து கொள்ள முடியும். இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்களும் விளம்பரப்படுத்தி கொள்ள முடியும். உதாரணமாக நீங்கள் ஒரு வீட்டை காணிய கடைகளை விற்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதே நேரம் வாடகைக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் உங்களுடைய தொலைபேசி இலக்கத்தோடு விளம்பரப்படுத்தி கொள்ள முடியும். இந்த விளம்பரத்தை பார்க்குறார்கள் உங்களுக்கு நேரடியாக தொடர்பு கொள்ளுவினம் நீங்கள் உங்களுடைய வியாபார நடவடிக்கைகளை செய்து கொள்ள முடியும். யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் விளம்பரப்படுத்த போகிறீங்கன்னு சொன்னால் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. இதே போல் இந்த யூடியூப் தளத்தில் போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யாழ் மாவட்டம் முழுவதும் இலங்கை முழுவதும் விற்பனைக்கு இருக்கிற ஒரு கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட காணிகளும் 300க்கும் மேற்பட்ட வீடுகளும் போட்டு கிடக்குது. நீங்கள் ஒருக்கா உள்ளே போய் பாருங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த வீடியோக்களையும் ஒருக்கா போய் பாருங்க. இதுவரைக்குமே இந்த வீடியோவை பார்க்குற வரைக்குமே என்னுடைய இந்த உங்கள் நண்பன் யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை எனக்கு தாங்க. அதே போல் இந்த யூடியூப் தளம் வந்து ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான். அதாவது இந்த தளத்தினூடாக நீங்கள் எந்த ஒரு காணியை வீட்டை போய் பார்க்குறீங்க, அதை வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னாலும் அந்த காணிகள் வீடுகளினுடைய உறுதிகள் தோம்புகளை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. நீங்களும் எல்லாம் சட்டத்திறனூடாகவும் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. அதே நேரம் பணம் கொடுக்கல் வாங்கினா வங்கிகளுக்கு ஊடாக செய்யுங்க. பாதுகாப்பு காரணங்களுக்காக இது எல்லா வீடியோலையும் சொல்கிறது, இந்த வீடியோலையும் சொல்லி கிடக்கு.
இந்த வீடியோ பதிவை இத்தோடு நிறைவு செய்கிறேன். மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.